ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பீட் பிரேக்கர் சவுத். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா எப்படி மைக் வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நீங்கள் பீஸ்ட்டுக்கு கொடுத்த ஆதரவில் நம்ம கொஞ்சம் வியூஸ் போச்சு. ஸோ அதனால் யூடியூப்லேருந்து ஒரு சின்ன இன்கம் வந்தது. ஸோ அந்த இன்கம் வச்சு நாங்கள் இதுலேருந்து ரோட் மைக் மாறியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இனிமேல் வந்து இந்த அன்பாக்சிங் பற்றி இந்த சேனலோட ஓனர் சிஇஓ அவர் பேசுவார். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் எங்களால் இந்த மைக் வாங்க முடிஞ்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நாங்கள் நிறையா திங்ஸ்லாம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சரி, இந்த ரோட் மைக்கை வந்து நம்ம ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணலாம். மேலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம கொடுக்க முடியுமோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆமாம், அடுத்து நாங்கள் நிறையா வீடியோஸ்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நிறையா வ்ளாக்ஸு, நிறையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணணுன்ட்டு நாங்களும் ரொம்ப ஆசையாக இருக்கும். நீங்களும் என்ன ஏதாவது நாங்கள் பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். கண்டிப்பாக வீடியோ ஆடியோ குவாலிட்டி வந்து இனிமேல் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நல்லாயிருக்கும். ஆமாம் ப்ரோ, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா ப்ரோ? ஸோ ப்ரோ, இதுதான் நமக்கு வந்து பார்சலு. நான் கூட வந்தோடனே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் வந்திருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மைக் தான் வந்திருக்கு. மைக் வந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஆமாம், இதோட கொடுத்த இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். ஆனால் நம்ம கொடுத்த காசுக்கு இது கொஞ்சம் பெரிய பேக்கிங்காக வரும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஏதோ ஃபேஸ் க்ரீம் பேக் பண்ண மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, ரோட் மைக் தான் வந்திருக்கு. பேக்கிங் நல்லா இருக்கு. விலை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விலை என்னன்றது லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ரிசீவரு, ரெண்டு டிரான்ஸ்மிட்டரு, மூணு ஏர் ஃபில்டரு, மூணு கேபிளு, ஸோ ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேரி பவுச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் இந்த பாக்ஸ்க்கு, இந்த பேக்கிங்க்கு இது போதும்னு நானும் நினைக்கிறேன். அவங்களும் பெருசாக சரி டெலிவரி கொண்டு வரவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிசீவர் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது டபுள் ரிசீவரு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா வரும்? அழகாக பிரிக்கிறாரு பாருங்கள். இது மாதிரி மட்டும் பிரிக்காதீங்க யாரும். 3M டேப்லாம் போட்டிருக்காங்க, பரவாயில்ல ப்ரோ. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அதுக்கான கேபிள் ப்ரோ, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் அப்படி ஓரமாக வச்சுட்டீங்க எனக்கு தெரியும். ஒரு சிபின் ஒன்று கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு சிபின் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. மறுபடியும் ஒரு சிபின் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னு தான் தெரியல. ஸோ அது இல்லாமல் ஒரு ஸோ இதுதான் வந்து 3M பண்ணுறது. யா, 3M ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே வருது. ஸோ நம்மளும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ எப்படின்றது யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. என்னது இது? ஸோ இதுதான் கேரிங் பவுச்சு. நம்ம இதை நீட்டாக வச்சுக்கலாம். நம்ம கையில் வச்சுட்டுருக்க தேவை கூட வச்சுக்கலாம். நீட்டாக இருக்குது, பணம் இருந்தால் வச்சுக்கலாம். அடுத்து ஸோ ஃபைனலி இதுதான் ப்ரோ முக்கியமான விஷயம். டான் டான் டாடா, இதுதான் ரோட் மைக் ஒயர்லெஸ் கோ 2. பார்க்கவே லுக்கு செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஓ, இதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க ப்ரோ. மூணுமே மூணு சார்ஜ் போட்டுக்கலாம் போல். தேவையில்லாமல் சிரிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ம், ஸோ இது ரெண்டுமே தான் ரிசீவரு, ஒன்று எனக்கு இன்னொன்று அவருக்கு. ஸோ இதுதான், ஸோ இதுதான் டிரான்ஸ்மிட்டர், இதுதான் வந்து கேமராவில் இது பண்ணோம். லுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ரோ, ரிசீவர் அது? ஆமாம். ஸோ சார்ஜர் எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் எல்லாமே இதில் வரும் போல். ஸோ இங்கே பட்டன்லாம் இருக்குது, எதுக்குன்னு தெரியல. அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இங்கே நம்ம செலிப்ரிட்டிஸ் இல்லை நம்மளே கூட யூஸ் பண்ணும்போது இந்த இதில் பின்னில் நம்ம இது பண்ணிக்கலாம். நைஸ். இதுதான் இதுதான் ஏர் ஃபில்டர். ஸோ உங்கள் வண்டிக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் மாட்டி ப்ரோ. நாய்ஸ் ஃபில்டர் ப்ரோ, ஏர் ஃபில்டர்ன்ட்டேன். சரி, அதை நீங்கள் அசிங்காரப்படுத்துறீங்க. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது.
இது ஒன்று ஃபிட் பண்ணி பார்ப்போமா. எங்கே ப்ரோ வைக்கிறது இது? ஓகே வர முடியுது. ஸோ இப்படி தான். ஸோ பார்க்கறது வந்து ஒரு முள்ளுமண் புள்ளிங்கவும் மாதிரி இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே நம்ம இது இன்னொரு வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுவோம் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகே கண்டிப்பாக. இதோட விலை வந்துட்டு 35,400. ஆன்லைனில் ஆஃபர் எவ்வளோ போட்டிருந்தா ப்ரோ? 34,650. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1,000 ரூபா அந்த மாதிரி கம்மியாக வந்திருக்கு, அவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாக் கிடைக்க மாட்டேங்குது, அமேசானில் மட்டும்தான் எனக்கு கிடச்சிச்சு. நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் கூட கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணக்காரர் அப்படிங்கிறதுனால அவசரப்பட்டு வாங்கிட்டாரு. அப்படி இல்லை, ஸ்டாக் முடிஞ்சு போயிருமன்றதுனால வாங்கியாச்சு. ஸோ ஃபைனலி அன்பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒயர் மைக் வச்சுக்கிட்டு நம்ம பப்ளிக் ரிவ்யூ எடுக்கும்போது சரி, வீலாக் எடுக்கும்போது சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மைக்கோட குவாலிட்டி குறை சொல்ல, பட் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஒயர் எதுவும் இல்லாமல் நீட்டாக கேமரா தூரமாக வச்சுட்டு நம்ம உட்காந்து பேசுகிறனால இதாக இருக்குது. ஸோ இதனால் நல்லா வீலாக் பண்ணலாம், பப்ளிக் ரிவ்யூ நம்ம நீட்டாக எடுக்கலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி கேமராக்குமே நம்ம இன்னும் குவாலிட்டியாக லென்ஸு ஸோ இதெல்லாம் மாற்றலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒயர்டு மைக்குக்கும் ஸோ இந்த ஒயர்லெஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஸோ அது எப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் இன்னொரு பிளான் பண்ணியிருந்தோம், லென்ஸ்கோவும் இதுவும் ரோடு தான், ரோடு தான் லென்ஸ்கோ ரோடு ரெண்டு தான் வச்சுருந்தோம் ரோட். ஸோ இது பண்ணியிருந்தோம். ஸோ ரோட் இதிலே போயிடலாம், ஏன்னா நிறைய பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜிபி மூத்து ஒன்று, பிளாக் ஷேப்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரோட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நாங்களும் ரோட் வாங்கணுன்ட்டு வாங்கிட்டோம். ப்ரைஸ் ரொம்ப அதிகம்தான், அதுக்கான குவாலிட்டி இருக்குது, அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி நீட்டாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, வாய்ஸ் நீங்கள் எப்படி வரும்னு தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா போயோவில் அதுதான் ஒயர்டு மைக் தான் யூஸ் பண்ணியிருந்தோம், 800 அந்த மாதிரி வருது. முக்கியமான விஷயம், நாங்கள் போயோவில் பேசுகிறப்ப ஃபேன் வந்து போட மாட்டோம், இப்போ நாங்கள் ஃபேன் போட்டு தான் பேசுகிறோம். ஸோ எப்படி இருக்குன்றத அது இல்லாமல் டோரில் ஓப்பனில் தான் நான் வச்சுருக்கேன், எப்படி வாய்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேன் சத்தம் வந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் ஃபேன்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.